ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் அக்ரிகல்ச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வாங்கியிருப்போம், அந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு புதுசு வாங்கியிருப்போம், அப்புறம் போக பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகிறது கம்மியாகும். இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா சார்ஜ் இஷ்யூ தான் வரும். இது வந்து ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கம்ப்ளைண்ட் வரும், இல்லைன்னா வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து நார்மலாக வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. அது வந்து நம்ம வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து புது பேட்டரி வாங்கி வந்து மாற்றுவோம். ஆனால் வந்து இது வந்து உண்மையான அது ரீசன் கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் என்ன ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த பேட்டரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயருக்கான ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி புல் பண்ணிங்கன்னா போதும், மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு புல் பண்ணிங்கன்னா பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆயிரும். வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஸ்லைடிங் டைப், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி மட்டும் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். அது பேட்டரி வந்து வெளியே வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 12 AH பேட்டரி. இந்த பேட்டரியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து சார்ஜ் ஆகுதுல, அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அது 5 டேங்க்ஸ் மேலே அடித்தாவே ஃபுல் சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி காட்டுது. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஓவராக டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறது காரணம் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகலை, அதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரீசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும். இந்த நெகட்டிவ் லீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சைட் ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அது காப்பர்னால வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிகளோட ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி காப்பர் ஆக்சைட் ஃபார்மாக ஆரம்பிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே அந்த டெஸ்ட் லீடுக்குமே இருக்கிற வந்து கன்வியூட்டி, அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே எடுக்கக்கூடிய கன்வியூட்டி லீடுக்குமே இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வியூட்டி கிடைக்காத போகும். இதனால் வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து உள்ளே போக முடியாது. எக்ஸாம்பிள் சொன்னால் கரண்ட் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து உள்ளே வந்து நல்லா இருக்காது, ஏன்னா கன்வியூட்டி வந்து நல்லா இல்லாதனால கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்காது. அதே மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர்னால் இவ்வளோ லோடு வந்து இதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் மாதிரி தான், லைட்டாக வந்து வந்து உங்களுக்கு டச் ஆகிட்டுருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கொஞ்சம் நேரம் ஆப்ரேட் ஆகும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பில் இருக்கிற மோட்டர்னால் ஃபுல்லாக இது வந்து பேட்டரியிலேருந்து பவர் எடுக்க முடியாது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருக்கிற பவர் வந்து பேட்டரியில் போகாது. இந்த ஆக்சைட் ஃபார்ம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடை வந்து க்ளீன் பண்ணிடலாம். லீடை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்சைட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லீடு வந்து நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, இது ஃபுல்லாக ஆக்சைட் ஃபார்ம் ஆயிருது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா யூரியா இது மாதிரி அதான் வந்து மருந்தோட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்போ அந்த சால்ட்ஸ் வந்து படுறப்பவும் கூட இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சைட் ஃபார்ம். ப்ளஸ் சைடு நல்லா இருக்குது, நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாண்ட் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து தேய்ச்சிங்கன்னா போதும், மேலே இருக்கிற அந்த சால்ஸு ஆக்சைட் ஃபார்ம் ஆனதெல்லாம் க்ளீனாகிடும். இப்போ பேட் சைடு வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே டெர்மினல் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர் லீடு தான், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஜிங்க் கோட்டிங். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சைட் ஃபார்ம் ஆகிறது இல்லை. இதோட கோட்டிங் போனனால தான் காப்பரை வந்து டைரெக்டாக வந்து நம்ம அட்மாஸ்பியரோட எக்ஸ்போர் ஆகிறப்ப தான் இது மாதிரி ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது. நம்ம இப்படி க்ளீன் பண்ணி போட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் நாள் இந்த ப்ராப்ளம் வரும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்டர் வந்து யூஸ் பண்ணி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இது மாதிரி மறுபடியும் ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் ஃப்ளக்ஸ் எடுத்து இது மேலே வந்து அப்படி லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ண கடைசியில் சால்டர் எடுத்து நம்ம கொஞ்சம் மேலே வந்து லீடில் மெல்ட் பண்ணி ஊட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்டர் வந்து நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இந்த கன்வியூட்டி அந்த கான்டாக்ட் ஆகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சால்டர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இந்த சைடு அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த ஜிங்க் கோட்டிங் போன இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த சைடு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபைல் எடுத்து கொஞ்சம் கொண்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த பேட்டரிலேருந்து கன்வியூட்டி போகிறக்காக ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது காப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் சைடு வந்து நல்லா இருக்குது, மைனஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சைட் ஃபார்ம் ஆகிக்குது. இந்த ஆக்சைடு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து வெளியே எடுத்தாச்சு, நம்ம வந்து ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணி இந்த ரெண்டு ஸ்க்ரூ எடுத்து நம்ம இதை வெளியே எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லாவே ஆக்சைட் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து வாட்டர் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த சால்ட்டை. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டுருக்க ஜிங்க் கோட்டிங் வந்து எல்லாமே போயிருச்சு. இந்த ஜிங்க் கோட்டிங் போயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது போட்டாலும் ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது. அதனால் இதே மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு இதையும் ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்படி க்ளீன் பண்ணணும், ரொம்பவுமே தேய்க்காமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சால்டரில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணணும். ரொம்ப அப்ளை பண்ணோன்னா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி சால்ட் வச்ச கடைசியில்
ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட் பவர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைன் தெரியற மாதிரி, ஒவ்வொரு லைனாக தெரியற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சைடு வந்து 4-5 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4-5 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் டோர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களால் அந்த கனெக்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. இது இன்னும் வந்து நம்ம ஈஸியாக வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் ஒயர் வச்சு இந்த கனெக்டோடு வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே இதோட பம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் யூனிட்டு. எப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரோட இண்டிகேஷனுக்காக லைட்டு, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிற சர்க்யூட்டு. வந்து இந்த பேட்டரி கனெக்டர் வந்து இப்போ நம்ம நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக ஒயர் பார்த்து வந்திங்கன்னா ஃபுல்லாகவே டைட் வச்சாச்சு ரெண்டுக்குமே. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டைட் வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் டென்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஈவனான ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குது இந்த ரெண்டுக்குமே. ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த பேட்டரி வந்து நல்லா ஹோல்ட் ஆகிறதுக்காக. இப்போ பேக் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேக் டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி எடுத்து உள்ள போட்டால் வேலை முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பேட்டரி சைடும் வந்து வேலை முடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் சைடும் வந்து நம்ம வந்து ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வச்சு இன்செர்ட் பண்ணி ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும். பேக் டோர் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து நல்லா ஆப்ரேட் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே ஆப்ரேட் ஆகிற அமைக்குது. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் வந்து ஃபுல் சார்ஜில் விட்டுலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டே நடந்தாலும் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணியாச்சு சார்ஜரில். நம்ம சார்ஜர் ப்ளக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கனெக்டில் இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஆன் பண்ணுறப்போ ரெட் கலர் மாதிரி இருக்கும். இது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பச்சை கலரில் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் ப்ராப்ளமே வந்து கரெக்டாகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.